Hi friends, welcome back to my channel Adanya's Act Studio. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் நான் எலக்ட்ரிக் பார்பிக்யூ கிரில் செட்டப் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளாக க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது. இதை வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சாப் ஸ்டிக்ஸ் மாதிரி. அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் இருக்குது. அதோடய ஹேண்டில்ஸ்லாம் வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேலே கவர் பண்ணுற அந்த ஹட்டு, அதுக்கு ஹேண்டில்ஸு, அதுக்கப்புறம் க்ரில், அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடுக்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் செட்டப், அந்த எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் குக் பண்ணுறதுக்கான ஹீட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கறித்துண்டு யூஸ் பண்ணி பண்ணுறீங்கனாலும் அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்குது நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனா. இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து கறித்துண்டும் போட்டு நீங்கள் வந்து குக் பண்ணலாம். ஈஸியாக வந்து குக் ஆகிடும். நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பண்ணுறதுனாலுமே ரொம்ப யூஸாக இருக்கும். இதோட பாருங்கள், இதுதான் அந்த இடுக்கி, அதுக்கப்புறம் ஹேண்டில், அதுக்கப்புறம் அந்த ஹட்டு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 4 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கையில் ஹீட் இதாகாமல் இருக்கிறதுக்காக க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கபாப், டிக்கா இதெல்லாம் வந்து இதில் ரொம்பவுமே ஈஸியாக சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ரெண்டு பக்கமும் கேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் க்ரில்லும் நல்லாயிருக்கு. இந்த ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹட்டில் வந்து மேலே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சிம்பிளாக நீட்டாக வந்து இருக்குது இது பார்க்குறதுக்கே. இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் கறித்துண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு தணல் மூட்டிட்டு நம்ம அதை வந்து மறுபடியும் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ரெசிபீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த செட்டப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பார்பிக்யூ எஃபெக்டில் இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு நான் கொஞ்சம் லெக் பீஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி மசாலாஸ்லாம் வந்து கோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கில் தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து அதில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக வந்து போட்டாலுமே நம்மளுக்கு குக் ஆகும், பட் இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிரில் சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்பவுமே ஆப்டாக பார்பிக்யூ எஃபெக்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த செட்டப்பில் வந்து இது பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த சிக்கன் பீஸ் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம நார்மலாக ஸ்டவ்வில் பண்ணும்போது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணும். அதுவும் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஹீட்டரில் பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு அது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பார்பிக்யூ சிக்கன் பிடிக்கும், அந்த மாதிரி செட்டப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது. ரொம்பவுமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கவும் முடியுது. அதை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து குக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மோக் எஃபெக்ட்லாம் வெளியே வந்துட்டுருக்கு குக் ஆகிட்டு. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி க்ரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கறித்துண்டு யூஸ் பண்ணுறதுக்காக அடியில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் பீசஸ் இதெல்லாம் வந்து டேர்ன் பண்ணி போடுறதுக்கு ஒரு இடுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்கா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கபாப், டிக்கா அந்த மாதிரி பண்ணுறோன்னாலுமே அதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹீட் வந்து கைக்கு அப்சர்வ் ஆகாது. இதெல்லாமே ரொம்பவுமே இதில் ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அதே போல் நம்மளுக்கு லெஸ் ஆயிலில் வந்து நம்மளுக்கு இதில் குக் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு ரொம்பவுமே உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இதனால் இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதே போல் நம்மளுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாமல்
நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கன் ரெசிபீஸ்லாம் வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட முடியுது. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.